ஹலோ குக்கீஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான மிஸ்டீரியஸான அனிமே ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளெஸிங்கோட சீசன் 1 எபிசோட் டூ பத்தி தாங்க பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க வெல்கம் டு அனிமே சாம்பிஸ் தமிழ் லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ ஷிலியன் ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு பேய கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாரஸ்டுக்குள்ள பல்லக்குல போய்கிட்டு இருக்காங்க அப்படி அவன் போய்கிட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு பர்சன் ஹாஷ் அங்க பாக்குறான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப அந்த ஃபாரஸ்ட்ல தனியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஃபாரஸ்ட்ல திடீர்னு மழை வர ஆரம்பிச்சிருந்து எப்பயும் போல மழையில வாட்டர் இல்லாம பிளட்டா இருக்கு அதனால வாஷிங் என்ன பண்றானா அவன் ஒரு அம்பிரலாவை எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோக்கு டவுட் வருது இது என்னவா இருக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல ஒருவேளை நாம தேடிட்டு இருக்க அந்த பேய் இதுதானா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த தான் வாஷிங் என்ன பண்றான் இவன் முகத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்க அந்த துணியை எடுக்க பாக்குறான் அப்ப இவனுக்கு உடனே பயம் வந்து அட்டாக் பண்ண பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அண்ட் அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே ஹாஷங் ஒரு சில்வர் கலர் கிறிஸ்டலைஸ் ஆன பட்டர்ஃபிளையா மாறி அப்படியே மறைஞ்சிடுறான் சரி அவன் மறைஞ்சதும் எங்க நம்ம இருக்கோம்னு பார்த்தா மிங் வாங் அப்படின்ற ஒரு டெம்பிளுக்கு முன்னாடி இருக்காங்க அண்ட் இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்பான் ப்ரீவியஸா அவன் ஒரு டீ ஷாப் ஓனர் கிட்ட கேட்கும் போது இந்த இடத்துல மிங் வாங் டெம்பிளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனா இப்படி இருக்கும் போது இந்த ஃபாரஸ்டுக்குள்ள எப்படி இந்த காடோட டெம்பிள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம சரி நம்ம வந்தது வந்துட்டோம் இந்த குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிள் குள்ள போனா இவங்க இத்தனை நாளா காணாம போன செவென்டீன் பிரைட்ஸுமே உள்ளதாங்க இருக்காங்க அவங்க எல்லாமே சிலையா அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்க அவங்க மேலயும் ஒரு வேல் போட்டு முகத்தை மூடி வச்சிருக்காங்க சோ இதுல இருந்தே நமக்கு தெரிய வருது இந்த பதினேழு பெண்களுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இப்படி இவன் இந்த டெம்பிள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் ஒரு சாங் ஒன்னு அவன் கேக்குறாங்க என்ன சவுண்ட் இது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருக்கான் பட் அதுக்குள்ள நம்ம எப்படியாச்சு இங்க ஒழிஞ்சுக்கலாம்னு சொல்லி அங்க ஆல்ரெடி செத்து கிடக்குற பொண்ணுங்க மாதிரி இவனும் அங்க நின்னுகிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் அந்த கோஸ்ட் இவன் கிட்ட வரும்போது அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அந்த கோஸ்ட் ஒரு பிளாக் ஃபாகா மாறி எஸ்கேப் ஆயிடுது சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஓகே உடனே அந்த ப்ளாக் ஃபாகா நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றான் பட் அது திடீர்னு பார்த்தீங்கன்னா வெளியில போனதும் மறைஞ்சே போயிடுதுங்க சரி என்னடா இது வேற எங்க தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் தேடிட்ருக்கப்பதான் ப்ரீவியஸ் எபிசோட்ல ஒரு சில யங்ஸ்டர்ஸ் சேயை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானுங்கல்ல அவனுங்க இப்ப வராங்க வந்துட்டு ஹே நீ அந்த பையன் தானே என்ன பொண்ணு வேஷத்துல இருக்க அப்படின்னு சொல்லி இவனுங்க எல்லாமே பார்த்து மிரண்டு போய் கலாய்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க சரி இவனுங்க தான் இப்படி பண்றானுங்கன்னு பாத்தினா உடனே இவனோட வாலண்டியர்ஸ் நன்ஃபேங் அண்ட் ஃபியூ இவங்க ரெண்டு பேரும் அங்க வந்துடுறாங்க சோ இப்ப இவங்களோ தங்களோட இன்வெஸ்டிகேஷனா ஆரம்பிக்கிறாங்க நீங்க யாராச்சும் அந்த பேய பாத்தீங்களா இல்ல வேற யாராச்சும் இங்க பாத்தீங்களா ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மட்டும் தான் இங்க இருந்தேன் பட் இப்ப நீங்க வந்திருக்கீங்க சோ உங்கள யாராச்சும் அந்த பேயா இருக்கலாம் அது உங்களுக்கே தெரியாம கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி செக் பண்ணும் போது இந்த யங்ஸ்டர் குரூப்ல யாருமே இவங்களால பேயின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியல ஆனா நம்மளோட ஹீரோக்கு மட்டும் ஒரு டவுட் வருது கண்டிப்பா இவங்களுக்குள்ள யாரோவா தான் அந்த பேய் இருக்க முடியும் ஏன்னா அது ஒருத்தவங்களோட உடம்புல போய் அவங்களை இப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம் அதனால கூட நம்மளால கண்டுபிடிக்காத மாதிரி இது பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அந்த இடத்த இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் தான் ஒரு யங்ஸ்டர் என்ன பண்றான் பொதற்கு பின்னாடி இருக்க ஷாயிங் அப்படின்ற ஒரு பொண்ண கூட்டிட்டு வராங்க இந்த பொண்ணு நீங்க ப்ரீவியஸ் எபிசோட்ல பாத்திருப்பீங்க இந்த பொண்ணு உடனே என்ன பண்றா நீங்க எல்லாம் இதுக்கு மேல போகாதீங்க இது ரொம்ப டேஞ்சரஸான ஆன பிளேஸ் சொல்றா ஆனா இவன் என்ன சொல்றான் இங்க பாரு எங்களுக்குள்ள யாருமே பேய் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நீ பேய் எங்களை ஃபாலோ பண்ணி எதுக்கு நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவ தான் அந்த பேய் அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்றாங்க ஆனா இவ சொல்றா நான் ஹியூமன் தான் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அண்ட் பாருங்க இந்த பொண்ணு விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு கூட நான் தான் மேக்கப் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி இவளும் அங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த குரூப்போட லீடர் ரொம்பவே டென்ஷன் ஆகிற ஓகே இங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் அந்த டெம்பிள் நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் இவனுங்க எல்லாமே கூட்டம் கூட்டமா உள்ள போயிடுறாங்க போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பதினேழு மிஸ்ஸிங் பாடிஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு உடனே என்ன பண்றாங்க ஓகே இவங்க ஃபேமிலிஸ்க்கு இந்த பாடிஸ்லாம் கொடுத்தா எனக்கு லட்ச பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த பெண்களோட வீல்ஸ் எடுத்துடுறாங்க எடுத்து பார்த்தா இவங்க எப்படி இறந்து போயிட்டாங்க ஆனா ஸ்டில் இவங்களோட பிளஷ் எல்லாமே அப்படியே இருக்கே அழகா இருக்காங்களே இருக்காங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்கள டச் பண்ண போகும்போது உடனே அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி பண்ற வேலை வச்சுக்காதீங்க இது கண்டிப்பா ஹெவன்ஸ் உங்களை தண்டிப்பாங்க அப்படின்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கா அப்ப அவனுக்கு அடிக்க வரும்போது நம்மளோட ஹீரோ வழக்கம் போல அந்த பொண்ண காப்பாத்திடுறாங்க அந்த சமயத்துலதான் யாரோ அந்த லீடரை கள்ள தூக்கி எரிஞ்சுடுறான் எவன்டா அவன் என்னையே கள்ள தூக்கி அடிக்கிறது மேக்ஸிமம் அது அந்த பேயா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே அந்த திசையை நோக்கி ஓடி போறாங்க நம்மளோட ஹீரோவும் மத்தவங்களும் இவங்கள ஃபாலோ பண்ணியும் போய்க்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல திடீர்னு ஒரு இடத்துல இவங்க ஸ்டாப் பாயிடுறாங்க நம்மளோட ஹீரோவும் சொல்ற இதுக்கு மேல அங்க போகாதீங்க அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஃபாரஸ்ட் சொல்றாங்க ஆனா இருந்தாலும் அவனுங்க கேட்காம அங்க போவோம் அப்படின்னு சொல்லி நிக்கும் நம்ம ஹீரோ என்ன பண்றான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையில இருக்க தீப்பந்தத்தை அந்த ஃபாரஸ்டுக்குள்ள எரியறாங்க எரியும் தான் தெரியுது அங்க ஃபுல்லா டெட் பாடிஸ் அப் டவுனா தொங்கி இறந்து போய் கிடக்குறாங்க இந்த கும்பல்ல இருக்க பசங்களும் இது எதையுமே பார்க்காம அங்க போய் கையில ஃபுல்லா ரத்த கரையோட வந்து நின்னுட்டு இருக்காங்க இந்த சமயத்துல விஷயத்துல தான் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்த அவங்களோட ரெண்டு வாலண்டியர்ஸும் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே ஷீராங் அப்படின்ற ஒரு நியர் டெவஸ்டேஷன் கோஸ்டா தான் இருக்க முடியும் அவனுக்கு இந்த மாதிரி இறந்து போன சடலங்களை தொங்க விடுறது ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடம் ரொம்பவே ஹைல இருக்கு நீங்க எப்படி இங்க வந்தீங்க கண்டிப்பா இந்த ஃபாரஸ்ட தாண்டாம நீங்க வந்திருக்க போறதுல சோ இதை நீங்க முன்னாடியே பாத்துருக்கணுமே சொல்லி கேட்கும் தான் இல்ல நான் இந்த ஃபாரஸ்டுக்கு தனியா வரல என்கூட கூட இன்னொருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னது இன்னொருத்தன் இருந்தானா அவன் கிடைச்சாருன்னு சொல்லும் நம்ம ஹீரோ சொல்ற அது மேபி நம்ம தேடிட்டு இருக்க அந்த பேயா கூட இருக்கலாம் ஆனா நான் அதை அட்டாக் பண்ண உடனே அது ஒரு சில்வர் கலர் பட்டர்ஃபிளையா மாறி மறைஞ்சிருச்சு அது பார்க்கவே ரொம்ப அழகாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இத கேட்ட அடுத்த செகண்ட் டே அந்த வாலண்டியர்ல ஒரு பையன் என்ன பண்றான் எப்பா சாமி நான் இந்த மிஷினுக்கே வரல நான் கிளம்புறேன் கண்டிப்பா நான் போய் ஹெவன்ஸ் கிட்ட சொல்லி இந்த இடத்துக்கு அசிஸ்டன்ஸ் கொண்டு வரேன் ஏன்னா நீங்க பேசுறது சாதாரண ஆளே கிடையாது நம்மளால அது கிட்ட ஃபைட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது அண்ட் இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாது ீங்க அப்ப நம்ம ஹீரோ வழக்கம் போலி எனக்கு சுத்தமா தெரியாது அப்படிங்கிற அப்புறம் இந்த இடத்தை விட்டு நான் ஓடியும் போக மாட்டேன் நீ சொல்ற மாதிரி அது ரொம்ப ஆபத்தான ஒருத்தனா இருந்துச்சு அப்படின்னா கூட இருந்த வரைக்கும் அவன் என் கிட்ட எந்த ஒரு தப்பான விஷயமும் பண்ணல என்ன அட்டாக் பண்ணல எதுவுமே பண்ணல அண்ட் செகண்ட் இந்த அளவுக்கு இந்த இடத்துல சுத்துறாங்க அப்படின்னா இங்க இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை கண்டிப்பா நான் இங்க இருந்து ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க இப்படி பேசிட்டு இருக்க சமயத்துலதான் அந்த யங்ஸ்டர் டீம் இருந்துச்சுல அவங்க ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க அவன் உடம்பு ஃபுல்லா ஒரே கட்டுக்கட்டா இருக்கு பார்க்க சின்ன பயனாடன்தாங்க இருக்கான் இதை பார்த்த உடனே இவன் தான் நாம தேடிக்கிட்டு இருக்க அந்த கோஸ்ட் பிரைட் குரூமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கன்ஃபார்மே பண்ணி அந்த பையனை அடிக்க போறாங்க அப்பதான் இன்னொரு பொண்ணு கூட இருந்தால அவ வந்து தயவு செய்து அவனை விட்டுருங்க நீங்க நினைக்கிற மாதிரி அவன் பேய் பேயெல்லாம் கிடையாது என்ன தயவு செய்து நம்புங்க இவனுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன் கண்டிப்பா இவன் பேய் இல்லன்னு சொல்லி அவ கதறிக்கிட்டு இருக்கா உடனே அந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் நீ என்ன சும்மா இப்படி பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்மளோட ஹீரோ என்ன பண்றான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவன் பேய் கிடையாது நம்ம தேடிட்டு இருக்க ஆளும் இது கிடையாது சோ தயவு செய்து அந்த பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா இது எதுவுமே அந்த யங்ஸ்டரோட லீடர் கேட்கவே இல்லை அவன் மாட்டு பைத்தியக்காரன் திட்டிக்கிட்டே இருக்கான் அப்பதான் நம்ம ஹீரோ என்ன பண்றான் ஒரே ஒரு அடியில அவனை நாக் அவுட் பண்ணிடுறாங்க இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது திருப்பி மழை வர ஆரம்பிக்குது ரத்த மழையா வருதுங்க உடனே அவங்க எல்லாருமே ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போறாங்க அந்த சமயத்துலதான் அந்த பொண்ணு சொல்றா என்ன காப்பாத்தனத்துக்கு ரொம்ப நன்றி ஒரு டைம் என்னோட வில்லேஜ்ல இந்த பையன் சாப்பாடு திருடுறதுக்காக வந்திருந்தான் இவனை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவமா போயிடுச்சு அதனால நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே இவனோட உடம்புல இருக்க காய காயங்களை பார்த்துட்டு இவன் ஒரு பேயின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க அதனால இவனுக்கு நான் காயத்துக்கு மருந்து போட்டு இப்படி ஃபுல்லா கட்டு கட்டி விட்டுட்டேன் ஆனா இருந்தாலுமே அங்க இருக்கவங்க இவனை புள்ளி பண்றதை விடல சோ அதனாலதான் இந்த மவுண்டன் குள்ள அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு எப்பவுமே அவனுக்கு ஃபுட்டு கொண்டு வர்றதுக்காக இந்த மவுண்டனுக்கு வருவேன் அண்ட் எப்பயும் போல இன்னைக்கு நான் கொடுக்க போகும்போது தான் இந்த தடியாடங்க எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் குள்ள போறத நான் பார்த்தேன் சோ கண்டிப்பா இவனுக்கு ஆபத்து இருக்க போகுது அப்படின்றதுனால தான் நான் பின்தொடர்ந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ சைட் ஆஃப் ஸ்டோரியை சொல்றா கைஸ் இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றான் எனக்கு ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் இருக்கு இந்த ஊர்ல உனக்கு மிங்குவாங்க டெம்பிள் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இத கேட்டதும் அந்த பொண்ணு சொல்றா எனக்கு தெரிஞ்ச எல்லா மிங்குவாங் டெம்பிளுமே எரிஞ்சு போச்சு மேபி அதுல இது ஒண்ணு மட்டும் தான் இப்போ உயிரோட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா மக்கள் எல்லாருமே அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கைவிட்டுட்டாங்க விட்டுட்டாங்க ஏன்னா தன்னோட டெம்பிளையே பாதுகாக்க முடியலனா அவர் என்ன கடவுள்னு சொல்லி கண்டிப்பா இவங்க பவர்ஃபுல்லா இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் அந்த கோயில் எல்லாத்தையுமே நன் யங் அப்படின்னு அப்படின்ற இன்னொரு ஒரு கடவுளோட கோவிலா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றா இதை கேட்டதும் சரி ஓகே எல்லா எக்ஸ்பிளேஷன் அப்புறமா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த டெம்பிள் நம்ம போயிட்டாங்க என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிள் இவன் போறாங்க அந்த டெம்பிள் போனதும் தன்னோட வாலண்டியர் கிட்ட இவன் ஒவ்வொரு குளூவா சொல்லிக்கிட்டு இப்போ என்ன சொல்றனா உள்ள இருக்க எயிட்டீன் பிரைட்ஸுமே இப்ப நம்ம சப் சப்டியூ பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது போது இல்லையே அங்க செவன்டீன் தானே இருந்ததுன்னு சொல்லும் போது இல்ல இல்ல அந்த டெம்பிள் தான் ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் அந்த கோஸ்ட் இருக்கு நம்ம அதை கண்டுபிடிச்சி ஆகணும் ஏன்னா நான் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோடனே அது பிளாக் ஃபாகா மாறி வெளியில போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு அந்த குட்டி பையனும் பெய்ய கிடையாது அங்க இருக்கிற யாருமே எனக்கு கோஸ்டா தெரியவே இல்லை அண்ட் நாம தேடின வரைக்கும் இங்க நம்மள தவிர வேற யாருமே கிடையாது சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும்தான் இருக்க முடியும் அந்த பேய் இதே இடத்துல தான் ஹைட் ஆகி இருக்கு அண்ட் அந்த வில்லேஜர் பொண்ணு சொன்ன மாதிரி இங்க மென்ஹாங்கோட எல்லா டெம்பிளும் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது ஏதோ ஏதோ இந்த ஊர்ல நடந்துகிட்டு அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு அந்த பேய்க்கு ஹேட்ரட் ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த தான் அந்த யங்ஸ்டரோட லீடர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் அங்க நாக் அவுட் ஆகி கிடப்பாங்க உடனே இவன் என்ன பண்றான் அந்த பொண்ணு அந்த இன்னொரு குட்டி பையனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல இவன் அப்படியே போய் அவளை அடிக்கிறதுக்காக போவான் அது மட்டும் இல்லாம இவங்க கடத்திக்கிட்டு போன அந்த பதினேழு பொண்ணுங்களும் அங்க டெட் ஆயிருப்பாங்க உயிரோட வருதுங்க ஏன்னா அப்பவே இந்த பொண்ணு சொல்லியிருப்பா அந்த வேலை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பட் அதை எடுத்து விட்டதுனால இப்போ இந்த டெட் பாடிஸ் எல்லாமே உயிர் வந்து பேயா சுத்திக்கிட்டு இருக்குங்க இதே சமயத்துல நம்மளோட ஹீரோ அங்க என்ன சொல்றான்னா நம்ம இத்தனை நாளா அந்த பேய் ஒரு பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுதான் கிடையாது எல்லாரையும் கொள்ற இந்த பேய் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி தன்னோட இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் க்ளூவை இவன் கண்டுபிடிக்கிறான் இவன் இப்படி பேசிட்டு இருக்க அதே சமயத்துல இவங்க தேடிட்டு இருந்த அந்த பேய் அந்த யங்ஸ்டர் லீடர் இருக்கான் இல்லையா அவனை இப்போ கொல்ல போகுதுங்க சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அமை சாமி தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணிடுங்க மறக்காம உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க இஸ் ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் கைஸ்